ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தக்ஷூ மாம் ஸோ நான் லாஸ்ட் வீடியோ என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டூர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் நீங்கள் கேட்ட வீடியோ ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் அதே ரிலேட்டடான ஒரு ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோ தான் ஸோ இந்த பிளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஸ்விம்மிங் வந்து தக்ஷுக்கு சொல்லிக் கொடுத்தோம் பேசிக் ஸ்விம்மிங்கு ஸோ அதோட வ்ளாகும் வீட்லையே வந்த ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம கடையிலலாம் கா காசு கொடுத்து ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு இருக்கோம் அதை எப்படி வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நிறைய பேருக்கு வந்து சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வந்து பிடிக்கும் கிராமத்தில் இருக்கணும் தோட்டத்தில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து டெய்லி டெய்லியும் உங்களுக்கு ரீச்சாக்ட் ஆகும் ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தோட்டத்தில் இருக்க தொட்டி ஸோ தொட்டியை சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம் இது சாதாரண தொட்டியில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபீட் வந்து ஆழமாக இருக்கும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தண்ணி நொப்பி வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்ன அப்படின்னா கிணத்துல நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் இல்லை வேண்டாம் தொட்டிலேயே போதும் தக்ஷு இறக்கிறதுன்னு சொல்லிட்டு தொட்டியில் வந்து தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு பிரீத்தி தான் வந்து ரொம்ப நேரம் நீச்சல் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து தெரியாது அதனால் நான் அந்த மேட்டில் உட்காந்துருந்ததுனால தண்ணியை தூக்கி தூக்கி போட்டுட்ருந்தேன் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவை இறக்குனாங்க பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண நான் கூட பயந்துக்குவாலோ தண்ணி சில்னஸ்லன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் ஸோ அடுத்த ரவுண்டு இவங்க இறங்குனாங்க இவங்க விளையாடி முடித்ததுக்கப்புறமா எகைன் வந்து பிரீத்தி இப்படி தாண்டி நீச்சல் அடிக்கணும்னு வந்து சொல்லி கொடுத்தா இறங்கு இறங்குன்னு சொன்னால் நான் முடியாதுன்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து தொட்டியில் நீச்சல் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டிலையே நிறைய கத்தாலை வந்து வீட்டில் இருக்குங்க ஸோ நம்ம டேரக்டாக ஆலுவரை வந்து கடையில் வாங்கி அப்ளை பண்ணுறதுக்கும் ஸோ இந்த நேச்சுரலாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நானே நிறையா பார்த்துருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இந்த லாஸ்ட் ஒன் இயராக நான் இதை தான் வந்து ஃபேஸுக்காகட்டும் நெக்குக்காகட்டும் ஹேருக்காகட்டும் இது தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கத்தாலியை பிடுங்குனதுமே ஒரு எல்லோ கலர் ஜெல்லி மாதிரி வரும் அதை கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் முள்ளெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி கீழே பிஞ்சு சைடும் வெட்டிடணும் வெட்டினதுக்கப்புறமா கத்தாளைய நடுவில் ரெண்டாக பொழந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதை அப்படியே எடுத்து ஃபேஸில் நெக்கில் அப்புறமா தலையிலு தேய்ச்சி நம்ம கண்டினியூவஸாக குளிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டார்க் என்ன சொல்கிறது டார்க் ஸ்கின்ஸு டார்க் சர்க்கிள்ஸு அந்த மாதிரி இருந்தால் போயிடும் இப்படி தான் கையிலேயே பிரித்து எடுத்தோன்னா ஃபுல்லாக எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னா பிரவீன் வந்து அந்த சைடு இவ்வளோ நறுத அதை கையில் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருந்தேன் நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஸ்மெல் கூட வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் அப்போ இது கொரோனா வந்து வேற ஏதோ வாட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படியே எடுத்து வெயிலுக்கு செம்ம சில்லாக இருந்தது நல்லா மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற போட்டுட்டேன் ஊற போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதுலேயே போய் நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு த தண்ணி வருதுன்னு அதுலேயே போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வழு வலுன்னு இருக்கும் ஃபேஸை நல்லா வைப் பண்ணி அந்த தண்ணியில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறது அப்புறம் ப்ரீத்தி வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததா நல்லா குனிடி குனிடி எட்டி உதைக்கிறேன்னு வந்து சொல்லிவிட்டு இருந்தாங்க அப்புறம் கீரை காட்டுக்கு தண்ணி போச்சு அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் அப்புறம் தக்ஷவும் பின்னாடியே வந்தேன் அம்மா நான் தண்ணியில் விளையாடுறேன்னு சொன்னேன் அப்புறம் இல்லை சாமி வேண்டாம் தொட்டி தண்ணியில் தான் விளையாண்டதாச்சுன்னு சொல்லிட்டு தக்ஷு வந்து இதில் அலோவ் பண்ணுறேன் அலோவ் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து தூரி கட்டியிருந்தோம் அடுத்த நாள் அப்புறம் நாங்கள் தூரி கட்டினதும் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தக்ஷு பார்த்தேன் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா நான் உட்காந்து ஆடுறேன்னு சொல்லுவான்னு நினச்சா என்ன ஆட்டி விடுறா என்ன பிரீத்தியை பிரவீணை மூணு பேரையும் வச்சு தூரி ஆட்டி விட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிகிட்ருந்தோம் இது வீட்டுக்கு முன்னாடி கொய்யாமரம் இருக்குதுங்க மரத்தில் தான் வந்து கட்டி இருந்தோம் அப்புறமா மூணு பேர் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா தக்ஷு வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தா இப்போ பிரவீன் உட்காந்து தான் நாத்தல்றேன் நாத்தல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு இருந்தா எங்களுக்கு மூணு பேர்த்துக்கு தான் கடைசியாக தக்ஷு வந்து உட்காந்து விளையாண்டா தக்ஷு வந்து தள்ளி விட்டுட்டு பிரீத்தி இந்த மாதிரி ஒரு மணி நேரம் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சித்தி வந்து பீக்கங்காயை வந்து காய போட்டிருந்தாங்க நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா இது வந்து ஏதோ விதைக்கு போடுறாங்களாட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம் அப்புறம் பார்த்தா அப்படின்னா அதை போட்டு நல்லா தட்டி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க விதையை தூக்கி போட்டாங்க நாங்கள் எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி ஏதோ பண்ணுறாங்களாட்ட இருக்குன்ட்டு விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தா அதை கத்தியில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இருக்கிறது பார்த்தா நம்ம கடையில் நார் வாங்குவோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா எக்ஸாக்ட் ஸ்க்ரப்பு ஸோ ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குவோம் ஸோ இது தாங்க வீட்டில் நான் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பீக்கங்காயை நல்லா சன்ட்ரை பண்ணி காய வச்சு அதிலிருந்து வந்து ஸ்க்ரப்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க உண்மையாலுமே சூப்பராக இருந்தது சித்தி வந்து இதான் சண்டை கண்டன்ட் மேலே கண்ட்டாக கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் பீக்கங்காய் இருந்தது அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த நேச்சுரல் ஸ்க்ரப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறமா வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கோழி மேய்ஞ்சிட்டு இருந்தது சரி கோழி இருந்ததுனால சொரக்கா வந்து இருக்கும் சரி புடலங்காய் இருக்கும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கொடல் கோழி வந்து கொத்தி கொத்தி போடுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி தேடிட்டு இருந்தாங்க பார்த்தா ஒரு மூணு மூணு மாதிரி கிடச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி படர்ந்து இருக்குது கொடி கட்டி விரல இது வந்து தானாக வந்த செடினால சரி தெரியல ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் அதனால் கொடி கட்டி விடாமல் கீழே அப்படியே படர்ந்துருச்சு ஸோ இருக்கிற காயெல்லாம் வந்து வீட்டுக்கு பொறிச்சிட்டு அப்புறம் சொன்னாங்க கோழி வந்து அடைவைக்கு தாட்டை இருக்குது எங்கேயோ முட்டை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டையை தேட போனாங்க சித்தி பின்னாடி நானும் போனேன் இவன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ஷீட்டுக்கு அடியில் கோழி வந்து முட்டை வச்சுருந்துதுங்க ஸோ இந்த மாதிரி தான் தேடி தேடி முட்டை எடுக்கணும் ஒன்றா வந்து எடுக்கல அப்படின்னா கோழி கொத்தி போட்டுரும் ஸோ என்டையராக வந்து அந்த முட்டையே வேஸ்ட் ஆயிடுங்க நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் பேசிக்காக நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கோம் எங்களோட பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மீன மாடு இருக்குதுங்க அப்புறமா கிர் ப்ரீடு வச்சுருக்கோங்க அப்புறம் ஜேர்சி ப்ரீடு இந்த மூணு வீடு தான் வந்து நம்மளோட பண்ணையில் இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரிஜினல் காங்கயம் மாட்டோட கண்ணு குட்டிங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது பேர் தக்ஷு இதுக்கு தங்கோன்னு வந்து வச்சிருக்காள் இதுதான் அவங்க அம்மா இதுக்கு வந்து கோமா தான் வந்து தக்ஷு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ மாட்டுக்கெல்லாம் நாங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பில் தீவனம் வந்து போடுவோம் ஸோ இதுதான் வந்து அந்த பச்சைப்பில் தீவனங்க இது மலம்பில் கட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதோட தண்டு வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால மா மாட்டுக்கு வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நிறையா நேரம் சாப்பிடும் அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த பில்லெல்லாம் அறுத்துட்டு வந்து தோட்டத்துலேயே மிஷின் வச்சுருக்கோங்க அதுலேயே வச்சு குட்டி குட்டியாக அறுத்து அப்புறம் பறி இருக்கும் பரியல வந்து செ போட்டுருவோங்க ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க தரையிலே இது வந்து இம்மூவபிள் மாடெல்லாம் பால் கறந்து முடிச்சு இதில் தான் வந்து கட்டுவாங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆனதும் பால் கறக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சித்தி வந்து மாடு பிடிச்சிட்டு போய் கொடுத்தாங்க நம்ம கிட்ட கறவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால மெஷின் கறவை தாங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மெஷின் கறவை தான் என்ன அதெல்லாமே ஃபுல்லாக நம்மளுக்கு டேரெக்டாக கண்டெய்னர் இந்த மாதிரி கேனில் சில்வர் கேனில் வந்து கலெக்ட் ஆயிருங்க மாடெல்லாம் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பரியில் வந்து கட்டி வச்சு ஃபுல்லாக தீவனம் போட்டுருவாங்க நைட்டு வந்து அவுத்தோட மாட்டோம் எல்லா மாடுமே வந்து உள்ளதாக இருக்குங்க இதுதான் வந்து பறி அதுக்குள்ளே தீவனம் போட்டால் மாடு இருந்துக்குங்க லாஸ்ட் வீடியோலையே நான் காமிச்சிருந்தேன் நம்ம தோப்பில் வந்து தேங்காய் போட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் என்ன ஆட்றக்கு கொடுத்துர்லாம் நல்லா வறண்ட தேங்காய் எல்லாம் வந்து உடச்சி சன்ட்ரை பண்ணி அது வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டுவாங்க ஸோ இப்படி தான் வந்து வீட்டுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து எடுப்போம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் தேங்காய் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்லையே வந்து தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தோட்டத்தில் வாழணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அதே மாதிரி இந்த நேச்சுரல் ஸ்க்ரப்பர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஆலுவேரா வந்து நேச்சுரல் ஆலுவேரா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பை ஃப்ரம் தக்ஷு ஸ்வாமி ஹேமா மச் லவ் ஃப்ரம் வினோ தக்ஷு அண்ட் ஹேமா பாய் பை ஆல் அண்ட் ஃபைனலி எப்பையும் சொல்கிறதா நம்ம சேனலை இதே மாதிரி எப்பையும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்